ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதிர் ஜெயமலி ஃபண்டிபில் பேசுகிறேன் அக்டோபர் மாத ராசி பலன் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் தன்னம்பிக்கை அதிகம் உடையவரும் சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் அதிக நண்பர்கள் நிச்சயமா அளிப்பார் மேலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வையும் உள்ளதுங்க பண வரவு வரும் தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு போன்ற தேதிகளில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியை பெற்றுத்தரக்கூடும் மனதில் தைரியமும் தெளிவான முடிவுகள் தோன்றும் குடும்பத்தினர்களின் தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க குரு பார்வையால் சுப நிகழ்ச்சி அரங்கேறும் மாதமாகவே இருக்கக்கூடும் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சீராக இருக்கும் ஆன்மீக எண்ணத்தால் நீங்கள் உயிரடைவீர்கள் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாதம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை எட்டு பத்து மணி முதல் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பகல் ஒரு மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் யாரிடமும் நீங்கள் வந்து அதிகம் விவாதம் செய்தல் கூடாதுங்க குறிப்பாக வேலை செய்யும் இடத்தில் அமைதியை கடைபிடிக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டை சற்று வரக்கூடும் மேலும் காதலர்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு ஏற்படக்கூடுங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடுங்க மனதை கட்டுப்படுத்தினா சந்திராசனம் ஒன்றும் செய்யாது விநாயகர் மற்றும் ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி விட்டு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லலாம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்தி பொருளாதார முன்னேற்றை அடைவீர்கள் புதிய தொழில் முதலீடு வியாபாரத்தை பிரிதிப்படுத்தி தர தாராளமான தனவர் வந்து வரக்கூடுங்க நல்ல வாடிக்கையால் மூலமாக நற்பெயரும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பத்தாம் இடம் அதாவது ஜீவனம் கௌரவம் மாத வருமானம் என்பதை சொல்லக்கூடியது பத்தாம் இடம் தாங்க உங்கள் பத்தாம் இடத்தின்

வந்து பெறுவீங்க உங்கள் திறமை பளிச்சிடும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நிறுவனத்தில் இருந்து வேலை உறுதியாக்கப்படுங்கள் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுத்த உள்ளார் மேலும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் மீடியா வேலையாட்கள் அரசாங்கம் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர் மற்றும் வங்கி வேலை வேலை செய்யக்கூடியவர்கள் காவல்துறையில் உள்ளவர்கள் மின்சார துறையில் உள்ளவர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் கட்டிட பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் மற்றும் வேலை வந்து அதிகரிக்கும் தடையின்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து மேலும் மேலும் வரக்கூடும் மாதமாகவே இருக்கக்கூடும் வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் வேலை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து மாறக்கூடுங்க பணியில் வந்து இடமாற்றம் நிரந்தரமாக கிடைக்க பிரிவுகள் பகுதி நேர வருமானம் வந்து உங்களுக்கு கூடுதலாக வரக்கூடும் வெளிநாடு செல்வதற்கு காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ராசிக்கு குரு பகவான் கிடைப்பதாலும் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதாலும் கடல் கடந்த பயணம் வந்து மேற்கொள்வீர்கள் திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏழாம் இடம் வலுப்பெற வேண்டுங்க களத்திர பாவக அடிப்படையில் வந்து சொல்லக்கூடியது ஆணுக்கு பெண் என்பது இயற்கையான ஒன்று அதை நிர்ணயிப்பது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இணைவது ஏழாம் இடம் மற்றும் காதல் கல்யாணத்தில் முடிவது எல்லாமே ஏழாம் இடம் தாங்க உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி யாருங்கன்னா மகர சனி பகவான் அவர் அங்கே அமர்ந்து திக்பலத்துடன் இருப்பதாலும் ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதாலும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மாதமாகவே இருக்கக்கூடும் கல்யாண தடை வந்து விலகும் ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்த உங்கள் கல்யாணம் கனவு வந்து வைபோகம் தற்போது இறை அனுகுரத்துடன் இனிமையான மன வாழ்விலிருந்து அடியெடுத்து வைப்பீங்க மனதிற்கு பிடித்தவரை மனம் முடிப்பீர்கள் மனமாலை சூடி மகளுடன் ஆனந்த உருவம் செல்வீர்கள் குடும்பம் களைகட்டும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காதல் என்னும் தெய்வீக பந்தத்தில் வரக்கூடிய திடீர் பிரிவு சின்னஞ்சிறிய சண்டைகள் கருத்து வேறுபாட்டால் மனதில் ஒரு கலக்கம் ஏற்பட்டன காதல் ஜோதி என்றுமே அணைவதில்லைங்க கடல் மண்ணாய் போனாலும் காதல் கரைவதில்லை காதல் வேறு உயிருக்குள்ளே பாயும் இரு இதயங்கள் கீதம் மீண்டும் ஒழிக்கும் மாதமாகவே இருக்கக்கூடும் மனமிட்டு பேசுவீர்கள் காதலர்கள் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இயல் இசை போட்டிகளில் தனித்த

பதினொன்றாம் உள்ளதாலும் மேலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு வந்து விடுவதாலும் நிச்சயம் சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய வசதியும் நாளாம் அதாவது சுகஸ்தானம் வீடு வாசல் தோட்டம் வாகனம் திடீரதிர்ஷ்டம் பயணம் என்பதை சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் இட அதிபதி யாரும் கேட்டால் துலா சுக்கரன் அவர் மூன்றாம் இடத்திலிருந்து அவருக்கு குருவின் பார்வை ஏழாம் பார்வையாக கிடைப்பதால் முயற்சியின் வழியே வங்கிக் கடன் கிடைக்கப்பட்டு நின்ற வீட்டின் வேலையை வந்து முடித்து காட்டுவீங்க புதுமனை புகுவிழா நடத்தியும் காட்டுவீங்க ஆடம்பரமான பொருட்சேர்க்கை சேர்க்கை வந்து வாங்கி மகிழ்வீர்கள் குரு பகவான் பார்வை இருப்பதால் தங்க நகை மற்றும் ஆடை ஆபரணங்கள் பெண்களுக்கு அமையக்கூடும் புதிய வாகன மாற்றம் பற்றி வந்து பேச்சுவார்த்தைகளை உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அளிக்கக்கூடும் சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய

ராஜயோகம் வந்து உங்களுக்கு இம்மாதம் முழுவதுமே கிடைக்கப் பெறுவீங்க மொத்தத்தில் இம்மாதம் கடகராசி என்பர்களுக்கு நேர்மை வழியில் சிகரத்தை தொடுவீர்கள் பொது வழிபாடு சிவ சிவ பிரதோஷத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் திங்கள் தூ திங்கக்கிழமை தூரம் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்